पाशवलई। அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அன்பினாலே உண்டாகும் இன்பமாக்கும் பாசவலை, பாசவலை, பாசவலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. சொந்தமெனும் உறவு முறை நூலினாலே, சொந்தமெனும் உறவு முறை நூலினாலே, அருஜோதியான இறைவன் செய்த பின்னல் வேலை பாசவலை, பாசவலை. அருஜோதியான இறைவன் செய்த பின்னல் வேலை பாசவலை, பாசவலை. அன்பினாங்காகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாசவலை, பாசவலை, பாசவலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. ஜீவா, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? இன்பம் என்ன கசப்பு பண்டமா? நான் என்ன பேயா பிசாசா? பயங்கரமான பூதம், பண்பற்ற மிருகம், உனக்கு துளியாவது மனித இதயம் இருந்தா நள்ளிரவில் கள்ளன் போன் புகுந்திருப்பாயா? கல்யாணம் ஆகாத பெண்ணை தீட்டி கெடுக்க தான் துணிந்திருப்பாயா? உன் அழகும் பருவமும் எல்லாவற்றையும் மறக்க செய்து விட்டுட்டேன் ஜீவா. சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்து விடாதே, வா வந்துவிடு. பாவி குடிமக்களின் மானம் காப்பது மன்னவர், குளிப்பது நீ, அறம் வளர்ப்பது அவர், மடிப்பது நீ, குற்றம் கடிவது அவர், புரிவது நீ. மரக்குடியின் கௌரவத்தை வெளியிடும் மானமற்றவனே, மன்னரின் தம்பி என்று சொல்லிக்கொள்ள என்ன தகுதி, என்ன பெருமை, என்ன யோகிதை இருக்கிறது உனக்கு? ஜீவா வீடனே, உன் செயல் எவ்வளவு மட்டம் என்பது புரியவில்லையா? நியாய அநியாயம் தெரியவில்லையா உனக்கு? நல்ல மரத்திலே புல்லுருவி, அரச குடும்பத்திலே அயோக்கியம், அந்தகம், அறிவு கட்டம், சண்டாளா, உனது கொடுமையால் கலங்குகின்றதே பெண்ணிடம் புதைக்கின்றார்களே குடிமக்கள். வேண்டாமடா அக்கிரமம், ஒழிஞ்சு விடுவாய். காமத்தால் கருத்திழந்த மன்னாதி மன்னர்களும் புதைத்த இடத்திலே புல் முளைத்து விட்டது. நீ அம்மா உங்களே இளவரசன் கெட்ட எண்ணத்தோடு வந்தாமா, அதை ஓடுற பாரு. ஐயோ ஐயோ, இளவரசன் இளவரசன், இந்த அக்கிரமத்தை கேட்பாரு இல்லையா? இளவரசனா, எங்க தெரியுமா? எங்க என்ன நடந்தது? எங்க அவன் என் சங்கத்தை கெடுக்க வந்தா நாசமா போறேன். இளவரசனோட அக்கிரமம் நாரறிஞ்ச ரகசியம் தான். இதை தட்டி கேட்க ஆள் இல்லையே. ஏன் இல்லை? நாம் எல்லாம் மான் பிள்ளைகள் இல்லை, மன்னனும் நம்மை போல் மனிதன் தானே, என்ன செய்து விடுவான்? இதுக்கு பரிகாரம் தேடல, இனிமே நம்ம பெண்டு பிள்ளைகள் மானத்தோட வாழவே முடியாது. உண்மையான பேச்சு. தம்பியின் அக்கிரமங்களை கண்டும் காணாதவர் போல் விட்டு விடுகிறார் மன்னவர், குத்தமடிக்கிறான் புரந்தரன். நண்பர்களே, அவருக்கு பாசம் பெரிதா இருக்கலாம், நமக்கு மானம் பெரியது, நாட்டின் கௌரவம் பெரியது. பெரியம்மா, மன்னரிடம் இதை கூறி நியாயம் பெற வேண்டும், விடக்கூடாது. மகேந்திர மன்னன் ஆட்சியில் நடக்க கூடாது இந்த அக்கிரம் நடந்தது. அக்க சமயத்தில் நான் மட்டும் விழிக்காதிருந்தா பாம்பின் வாய் தேரையாகி இருப்பாள் என் அருமை மகள். அழிந்து சிதைந்து போயிருக்கும் கண்ணின் வாழ்வு. தவறு செய்வது இளவரசனுக்கு நிலாச்சோறு, புதுமக்களுக்கு உயிரின் வாதை. எத்தனையோ நடந்து விட்டது இதுபோல். புரந்தரனின் பொல்லாத செயலால் குந்தழிக்கிறது நாடு. எந்த வேளையிலே என்ன நடக்குமோ? மன்னா, மக்களுக்காக மன்னனை ஒழிய மன்னனுக்காக மக்கள் அல்ல, இன்னல் வரையும் இழிவுகளையும் இனி பொறுக்க மாட்டோம். போலாகலா, குற்றம் யார் செய்தாலும் குற்றமே, தம்பி என்றாலும் தனேன் என்றாலும் கவலை இல்லை. மனித தர்மம் மக்கள் இனத்தின் பொது சொத்து. அதற்கு முன்னால்
அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். முதலை கண்ணீர் வடிக்காதீர் அரசே, இந்தயத்திலே ஏமாந்து விட மாட்டோம். தம்பி செய்யும் தவறுகள் தெரிந்தும் ஏன் தண்டிக்கவில்லை இத்தனை நாட்களாக? குற்றம் புரிந்தவனை தண்டிக்க முடியாத நீரும் ஒரு குற்றவனா? உமக்குற நாடா இதற்கென்று குடி படை அமைச்சர்களா? நிறுத்து, மக்கள் எதிரிலேயே கண்டிக்கிறேன். டேய், கொண்டு வந்த புரந்தரனே. தேவி, இளவரசரை அழைத்து வருமாறு மகாராஜா கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் விடியற் காலையே நகரத்தை விட்டு ஓடிவிட்டார். ஓடிவிட்டாரா? தண்டனை கழிச்சு ஓடி தருதலை நீதி வழங்க முடியாத நிலையில் என்னை வைத்து விட்டான். இழுக்கு தேடிவிட்டான் எனது கோன்முறைக்கு. சேனாபதி, இழுத்தவர் ஏற்பாடு செய்யும் அந்த பித்தனை. சபாஷ் சபாஷ், நாடகம் பிரமாதம், நடிப்போ அற்புதம். கூண்டு கிளியை திறந்து விட்டு விட்டு பறந்து விட்டதே என்று பதைத்தாளாம் ஒரு பாசாங்குக்காரி. என்ன இருந்தாலும் மகாராஜா, இவ்வளவு மடையர்களாக்கிறத கூடாது குடிமக்களை. தம்பியின் தவறை உணர்ந்தேன், தண்டிக்கவும் முனைந்தேன், ஓடிவிட்டானே. அதுதானே பிரதான கட்டம். அண்ணன் காட்டிய வழியிலே நடந்தான் ஆறுயிர் தம்பி. கோலாகலா, சந்தர்ப்பம் பார்த்திருந்தாய், வெந்த புண்ணில் வேலிடுகின்றாய், வேதனை வளர்க்காது. அதை செய்தது மகாராஜா, கொடுமை புரிந்தான் புரந்தரன். சொந்த மனத்தோடு முறையிட்டோம், தவறுகளை அறிந்தும் தம்பி இந்த காரணத்தால் தண்டிக்கவில்லை. சாகசமாக தப்பி ஓட வழி செய்து விட்டு கபட நாடகம் ஆடுகின்ற மக்களிடம் அடுக்காது மன்னா, இது அடுக்காது. திணைத்துணையாம் குற்றம் வரையினும் பனைத்துணையா கொள்ளும் பண்பினை மறந்தீர். பாசாங்கு செய்து பாதுகாப்பு தருகின்றீர் குற்றவாளிக்கு. எங்கே நீதி, எங்கே நேர்மை? இந்த ஆட்சியிலே மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? பசுவின் கந்தை கொலை சிதிமைக்காக தான் பெற்ற மைந்தனை தேர்க்காலில் மடித்த செந்தமிழ் வேந்தனின் வீரம் எங்கே? உமது கோழைத்தனம் எங்கே? மகாராஜா, இவன் சதிகாரன், ராஜ புரோகி, இந்த நாட்டை தான் ஆள வேண்டும் என்ற துராசை பிடித்தவன். அனுமதியுங்கள். சேனாபதி, பொறும். இந்த சிங்காதனம் மக்கள் நம்பிக்கையின் வார்ப்படம், செங்கோல் நடுநிலை வழவாத நீதியின் சின்னம். இவை மக்களின் பொதுநலத்திற்கு, எனது தன்னலத்திற்கல்ல. குடிப்பெரும் மக்களே, உங்கள் மன்னன் கேட்கின்றேன், என்னை நம்புகின்றீர்களா? இந்த கோலாகலன் கூறுவதை நம்புகின்றீர்களா? கோலாகலன் சொல்வதை அதுதான் நியாயமா தெரியுது. மன்னரிடம் நம்பிக்கை இல்லை. எனது நேர்மையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த நாட்டையால் எனக்கு தகுதி இல்லை. பொறுப்பற்ற ஆவேசக்காரர்களின் கூக்குரலுக்கு இவ்வளவு மதிப்பளிக்க வேண்டுமா? பொறுப்பற்றவர் குடிகள் அல்ல, குற்றம் செய்தவனை தண்டிக்க இயலாத மன்னன். புரந்தரன் தவறை உணர்ந்தான், இனி இது போல் செய்ய மாட்டேன் என்று என்னிடம் கூறி வருந்தினான். பிறகு ஏன் ஓடி மறைந்தான்? பொங்கி எழுந்த பொதுமக்களின் வெறுப்புக்கும் அதனால் தங்களுக்கு வரும் அபகீர்த்திக்கும் அஞ்சியே ஓடிவிட்டான். நடக்க வேண்டியது நடந்தாகிவிட்டது. நாம் எங்கே போவது, எப்படி வாழ்வது? அமுதா, கவலைப்படாது, நமக்கு ஒரு குறைவும் வராது. குழந்தைகளோடு குந்தல் நாடு செல்வோம், அங்கே போய் தொழில் செய்து ஜீவிப்போம். இந்த முடிவை மாற்றிக்கொள்ள முடியாதா சுவாமி? மக்களின் நம்பிக்கை இழந்த பிறகும் சிங்காதனத்தில் ஒட்டி கொண்டிருப்பது மானத்தை இழப்பதாகும். எங்கப்பா போக போறோம்? அங்க பொம்மை எல்லாம் கிடைக்கல. கிடைக்கண்டா கண்ணு, எல்லாம் வாங்கி தர்றேன். மலரோடு விஷநாகம் பிறப்பதாலே அந்த மலரையே தள்ளி வைக்கும் வழக்கம் உண்டோ? தன்னிலையறியா இளையவனின் தவறினாலே அவன் இனத்தையே உதாசீனம் செய்தல் நன்றோ? ஓ, நீதி இதுதானா, நேர்மை இதுதானா? இதுதானா நேர்மை இதுதானா? நெறியோடு வாழ்வோரின் நிலையே இதானா? நீதி இதுதானா, நேர்மை இதுதானா?
தன்னை கைகேயி பிடிவாதத்தாலே ஸ்ரீராமன் நாளில் காடாள போனான் சித்தன்னை கைகேயி பிடிவாதத்தாலே ஸ்ரீராமன் நாளில் காடாள போனான் செய்களுடன் பவாதத்தாலே இவன் திருநாட்டை ஆளாமல் நாடோடியானான் நெறியோடு வாழ்வோரின் நிலையே இதானா நீதி இதுதானா நேர்மை இதுதானா நீதி இதுதானா அருகே வந்துவிட்டோம். சற்று தூரத்தில் இருக்கும் காட்டாற்றை கடந்தால் குந்தல நாட்டின் எல்லை. பிறகு நம் தொல்லைகள் தீர்ந்துவிடும். அப்பா, மயக்கமா வருது, பசி. இனிமே என்னால் இந்த கஷ்டத்தை பொறுக்க முடியாது. அமுதா, முதலில் குழந்தைகளின் பசியை தீர்க்க வழி பார்ப்போம். இங்கே இருங்கள், நான் சென்று ஏதாவது பழங்களை கொண்டு வருகிறேன். அதை தாண்டி அக்கறை போய் காத்திருப்போம். எப்படியோ அப்பா அங்க வந்துடுவார். எழுந்திருங்க. தண்ணீரை எப்படி கடந்து போவது? எனக்கு பசிதுதாமா, பொறுக்க முடியல, எனக்கு கால் அடைக்குதுமா. விக்ரமா,
இப்ப நாம அக்கறை போய் சேரணும். நீ இங்கேயே ஜாக்கிரதையாயிரு. நான் தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நான் மாட்டேன், இப்ப எல்லாம் என்னையும் கூட்டிட்டு போனோம். என் கண்ணு இல்ல, நான் சொல்றது கேடு. தண்ணி அதிகம், ஆழம் எவ்வளவோ தெரியாது. உங்க ரெண்டு பேரையும் நான் எப்படிடா கூட்டிட்டு போக முடியும்? நான் தனியா இருக்கவே முடியாது, இப்ப எல்லாம் நானும் ஓடுவேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். சீக்கிரமா அண்ணனை கூட்டிட்டு வரேன். நீ போகாதம்மா. பிரதாபா, ஏண்டா இப்படி வேதனை கொடுக்கறேன்? அண்ணனை எங்க கூட்டிட்டு வர வேண்டாமா? இதோ வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா அம்மா, நான் இங்க இருக்க மாட்டேம்மா, பயமா இருக்குதும்மா. விஷயம் தெரியாம விஷத்தை நீ குடிச்சு கிடக்காண்டா. நல்ல காலம், மூச்சு வருதுடோ, மூச்சு வருதாண்டே. அப்படின்னா உயிர் போகல. மூச்சுக்கும் உசுருக்குள்ள தொடர்பை கண்டுபிடிச்சிட்டார் மண்டு. தூக்குங்கடா, பிடிங்கடா. என்ன நீ ஒரு கை இப்படி? என்ன நாலு பேரா சேர்ந்து தூக்குவோம்? இல்ல இல்ல, ரெண்டு பேர் போதும்டா. நாலு பேர் சேர்ந்து தூக்குற நிலைமை இன்னும் அவனுக்கு வரலையே. புடிங்க புடிங்க புடிங்க. முள்ள முள்ள முள்ள.
பா இது ஆட்டெல்லாம் அப்படி முறைச்சு பாக்குற உனக்கு மேய்க்கு தெரியுமா என்ன வேடிக்கைடா இது நாலு ஆடு நாற்பது மனுஷன் எல்லாம் மேய்க்குது அண்ணே பைத்தியா ஆளா போற விஷ தண்ணி ஆளை கொல்றதுக்கு பதிலா அறிவை கொண்டுச்சுரா தம்பி என்ன நாம கூட்டிக்கிட்டு போய் வச்சிருப்போமா ஏப்பா வர்றியா கெட்டி மரத்துல கோவிந்தா ஏண்டா ஏறுக வைக்குந்தா பாவி ஆட்டுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு ஆடு மனுஷன் வித்தியாசம் ஆடு மனுஷன் வித்தியாசம் இந்த ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு இருக்குது கொனாரே இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே இந்த ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு இருக்குது கொனாரே இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே தில்லாலங்கிடி தில்லாலங்கிடி எல்லாம் இப்படி போகுது நல்லாருக்குள் பொலாரை போல் நரிகள் கூட்டம் வாழுது தில்லாலங்கிடி 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 தில்லாலே இந்த ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு இருக்குது கொனாரே இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே கணக்கு மீறி தின்றதால கனத்த ஆடு சாயுது அதை கண்ட பின்னும் மந்தையெல்லாம் அதுக்கு மேல மேயுது பணத்திற்கு தலையிலேறி பகுத்தறிவும் தேயுது பணத்திற்கு தலையிலேறி பகுத்தறிவும் தேயுது இந்த பழாய் போற மனித கூட்டம் தனாய் விழுந்து மாயுது இந்த ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு இருக்குது கொனாரே இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே ஆசை என்ற பம்பரத்தை உருவாய் கொண்டு பாசம் என்ற கொடுங்கயிற்றால் ஆட்டம் கண்டு நேசம் என்ற வட்டத்துள் உருண்டுருண்டு நெஞ்சுடைந்து போன உயிர் அநேகம் உண்டு இதை படித்திருந்தும் மனக்குரங்கு பழைய கிளையை பிடிக்குது பாசவலையில் மாட்டிக்கிட்டு வவா போல துடிக்குது நடக்கும் பாதை புரிஞ்சிடாமல் குறுக்கே புகுந்து தவிக்குது அடுக்கு பானை போன்ற வாழ்வை துடுக்கு பூனை உடைக்குது இந்த ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு இருக்குது கொனாரே இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே தில்லாலங்கிடி 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 தில்லாலே தில்லாலங்கிடி 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 தில்லாலே பாரு ஆத்துல குணமா கண்டு வருது குணமா
நீ இங்கேயே இருப்பில் நான் வர்றேன். தேடி பாப்போம் எப்படிதான் மனசு வந்ததோ பாவி. எங்க அம்மா பாவினதா சொன்ன, அப்புறம் பாத்துல ஒரு பெரிய மகாராஜா மகன் தலைய வாங்கி போடுவாரு. என்னவா, நான் மகாராஜா மகன் தான், வேணும்னா எங்க அப்பா கேட்டுப்பாரு. அப்பாவா? உங்க அப்பா எங்கடா தம்பி இருக்காரு? இதோ வரேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரல. ஐயோ பாவம், மனுஷன் வர்றேன்னு சொல்லிட்டு போனவரும் அப்படியே போயிட்டாரு போல் இருக்கு. ஐயோ, எங்க அப்பா இனிமே வரமாட்டாரா? வரவே மாட்டாரா? அடாடா, நானா வரமாட்டான்னு சொல்றேன். வரட்டும்டா, வரட்டும். அவரு வர்ற வரைக்கும் நீ என்கிட்ட இரு, அது வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பா. அப்பா அம்மா? உனக்கு ஒரு புது அம்மா தேடி தர்றேன்டா. என் கல்யாண விஷயமா தான் பொண்ணு பார்த்த தரகம் வீட்டுக்கு வந்துட்டு வர்றேன், வா போலாம். அடடே நல்ல படா. ஆமா, வா வா வா. இது என்ன தோல்ல? அதுவா? அது நீங்க எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் குழந்தைய தூக்கணும் பாருங்க, அதனால இப்ப பழகிக்கிறேன். ஆமா, பையாரு யாருக்குன்னு தெரியும்? ஆத்தாங்கிற பக்கத்துல அனாதையா கிடந்தான், பாவம்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன். யாரு பெத்த புள்ளையோ, அவனை கேட்டாக்க நான் ராசாமாவே சீமையால பிறந்தேங்கிறான். அவங்க அம்மா அவனை ஆறோ ஆள பிறந்தவனே அப்படி பாடி தாளாட்டி இருப்பாங்க. நினைச்சுக்கிட்டு சொல்றா போல் இருக்கு. போய் விடு. அப்ப நான் நேர்ல சொன்னபடி பொன் கொண்டு வந்திருக்கீல்ல? பணம் 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 பணம். என்ன முதல்ல பொண்ண பாத்தீங்களா, அத சொல்லுங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தம்பி? என் சாமர்த்தியம் உனக்கு தெரியாதா? அடாடா, அது தெரியாம என்ன உங்ககிட்ட வந்த? என்ன இது? இது மண்ட கிறுக்கு தலையில எரிக்கிச்சுன. மண்ட கிறுக்கு மரத்துல மாம்பிஞ்சு தலையில. என்ன அளவோ முகத்தை மொறு மொறுன்னு நக்குச்ச. அயோக்கிய பயிரடா, இது எந்த பைத்தியார பை வேறடா இது? நீங்களே தான். நானா பைத்தியம்? நானா பைத்தியம் இல்லன்னா தூக்கம் போட்டது நீங்க, வேஷம் போட்டது நம்ம கிருக்கண்ணன். கிருக்கண்ணனா? எங்கடா அந்த பைய? கிருக்கு பயல, எனக்கடா வேஷம் போட்ட? வேண்டான்னு வேண்டாம், அடிக்க வர்ற ஆடும் கடிக்க வர்ற மாடும் ஆகாதுன்னு அடுப்புல வச்சாலும் வேகாது. அண்ணா, நீங்களா? உங்களை இந்த கோலத்துல காண்கிறேன்.
அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்த குற்றங்களை மன்னித்து விடுங்கள். அண்ணா 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 பழ 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 குட்டி நாய் கொலைச்சதால பட்டி நாய்க்கு சேதம் எப்படி அண்ணா? அண்ணா அடையாளம் தெரியவில்லையா என்னை? தாங்கள் அன்போடு வளர்த்த அருமை தம்பி புரந்தரன், புத்தியற்று பொல்லாங்கு தேடிய புல்லன், குடிப்பெருமை குலைத்த கொடியவர். அண்ணா அண்ணா நான் செய்த குற்றங்களை உணர்ந்து விட்டேன், திருந்தி விட்டேன். மன்னிக்க மாட்டீர்களா என்னை? மன்னிக்க மாட்டீர்களா இந்த பாவியை? அண்ணா தேவாரம் இல்லே தனக்கொரு வீடில்லே, தேவாரம் மேதுக்கடி குதம்பா என்ன குறும்பு? குட்டி ஆட்டுக்கு பால் இல்ல, கொம்மாளமா போடுற. அண்ணா தங்கள் நினைவு தப்பி விட்டதா? அறிவு புரண்டு விட்டதா? தம்பி என்ற சொந்தமும் மறந்து விட்டதா? அண்ணா சொந்தம் சொந்தம் குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். கட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா? உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா? மனக்கு இருந்தால் நீ உளறுவதாலே வந்த லாபம் அது மந்தமடா, மனக்கு இருந்தால் நீ உளறுவதாலே வந்த லாபம் அது மந்தமடா. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா? கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா, காட்டிலே குட்டி ஊட்டு மறந்தால் அதோடே சொந்தம் மாறுமடா. வீட்டியே வைத்து நெருப்பிடும் போது, காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது, நேசம் பாசம் பொருளா செய்கெல்லாம் காட்டிய ஒரு பிடி வாய்க்கரிசியிலே கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடா. எனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா? பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும், அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. அவரும் வந்தார் அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார், மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார். அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார், மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார். செவரு வச்சு காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யாரு? நீ துணி விருந்தா கூடு, ரொம்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு, அவர் எங்கே போனார் பாரு. அவரும் வந்தார் அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார், மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார். பொம்பளை எத்தனை அம்பளை எத்தனை, பிறந்ததத்தனை இறந்ததத்தனை, பொம்பள மாட்டி போனதத்தனை, மாற கேடாயானதத்தனை, மூச்சு நின்னா மூச்சு நின்னா முடிஞ்சுதடி சொந்தம், அடியே முதுகண்ணி இது எத்தனை எத்தனை ஆனந்தம், அடியே முதுகண்ணி இது எத்தனை எத்தனை ஆனந்தம் ஆனந்தம். உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா? மனக்கு இருக்கால் நீ உளறுவதாலே வந்த லாபம் அது மந்தமடா. உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா?
ஐயா, இவர் எப்படி இங்க வந்தார்? ஏன் இப்படி ஆனார்? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். தம்பி, நாங்க ஆட்டை ஓட்டிக்கிட்டு வரும்போது விஷ தண்ணிய குடிச்சு மயம் கிடந்தான் உங்க அண்ணன். ஆளை கொல்ற அந்த தண்ணி பைத்தியமாக்கினதோட விட்டுருச்சு. அப்புறம் நாங்க கூட்டியாந்தோம். தம்பி, உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி இல்ல தெரியுது. ஐயோ, அது ஏன் கேட்கிறீர்கள்? நினைத்தால் நெஞ்சு வெடித்து விடும். இந்திரபுரியின் மேங்குடியே நாங்கள் தான். பாவி என்னால் தான் மனைவி மக்களோடு பரதேசம் புறப்பட்டார் என் சகோதரர். பாடாயிற்று எங்கள் வாழ்வு. கோனரையா, இந்த பைத்தியம் தீர மருந்து இல்லையா? இருக்குதான் ஒரு அருமையான மூலிகை, ஆனா கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. எவ்வளவு கஷ்டமானாலும் சரி, சொல்லுங்கள், உடனே கொண்டு வருகிறேன். அறிவு தெளிய வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும் நான். தம்பி, உனக்கு கொல்லிமலை தெரியுமா? தெரியும். அங்க தீராத நோயெல்லாம் தீர்க்கிற மூலிகைங்க நிறைய இருக்குது. ஆனா அங்க போறவங்க திரும்பி வர்றதில்ல. என்ன நேர்ந்தாலும் சரி, மூலிகை கொண்டு வர இப்போதே புறப்படுகிறேன். நன்றி, வருகிறேன். எங்கப்பா எங்கயோ விட்டுட்டு போயிட்டாரு, அம்மா ஆத்தோட போயிட்டாங்க, நான் தேடிக்கிட்டு போறேன். இந்தாந்த வழி இருக்குது இல்ல? ஐயோ பாவம், பயமறியாத இளங்கண்ணு. தம்பி, ஒண்ணு செய்யறியா? என்ன? என்னோட வந்துட்டேன்னா எங்க தொழில நிபுணன் ஆக்கிறேன். அம்மாவையும் அப்பாவையும் தேடி பிடிச்சுடலாம். என்ன சொல்ற? வரேன். வாடா சிங்க குட்டி. அப்பா அப்பா, நல்ல காலம், யாரும் பாக்கலடா சாமி. கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வந்த ஆள் மேல முதலியா உனக்கு என்ன பைத்தியமோ? ஏன் உனக்கு என்ன வைத்தியம் தெரியுமோ? தயா, யாருகிட்ட இந்த கிண்டல்லாம் மஞ்சி உரட்டுக்காலே ஒரு கை பாக்குற கொம்பும் கூட இந்த செல்லமான கம்முன்னு அடங்கிடுவான் தெரியுமா? கால மாடுன்னா நானும் தான் ஒரு கை பாத்திருப்பேன். நான் இல்ல துரத்திக்கிட்டு வந்தது. வந்தா வந்தாவா? ஊருக்குள்ள என்ன நினைப்பாங்க? இவன் பெரிய திருடம் போல் இருக்கா? நாய் துரத்துல நினைப்பாங்க. சரிதா, நீ பெரிய திருடம் போல இருக்கு. ஏன் உன் மனச திருடிக்கிட்டனா? ஏய், என்ன வார்த்தை அத்துமீறுது! இந்த கணத்துல ஒண்ணு கொடுத்து அந்த கண்ணு அர்ஜுன அர்ஜுனாங்க. ஆமா. ஓஹோ, அதாவது இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கணும் இல்லையா? கண்ணத்தை காட்டு. என்ன சொன்ன? இந்த கண்ணத்துல அடிச்சா இந்த கண்ணத்தை காட்டுன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. அதனால இந்த கண்ணத்தை உங்ககிட்டயே கொடுத்துடுறேன், நீ என்ன வேணாலும் செய். கை வலிச்சுதா? உங்க கண்ணம் சாச்சா, பூவால் அடிச்சா வலிக்குமா? தெரியாம அடிச்சிட்டேன். தெரிஞ்சுதான் பொறுத்துக்கிட்டேன். அடிச்ச கைதானே இப்ப அணைக்குது. நீங்க ரொம்ப நல்லவங்க. பொம்பளைங்க விஷயத்துல போக்கிரிங்க கூட நல்லவனாவது சகஜம்தானே. எத்தினி போக்கிரி பைய அடங்கித்தான் தெரியுமா கல்யாணம் ஆன உடனே? உங்களுக்கு வந்து வந்து ஆயிடுச்சா? நீ மனசு வச்சா ஆயிடும். பொண்ணு பார்க்கத்தானே நான் அந்த ஊருக்கு வந்தேன். யார பாக்க போறீங்க? நேரா உங்க அப்பாவை தான் பாக்க போறேன். அதான் அப்பவும் தெரிஞ்சுக்கிட்டேன். வாயண்ணா, thank you.
பொண்ணு சிங்காரினால் சின்ன பொண்ணு சிங்காரினால் சிரித்து மயக்குவையாரே சின்ன பொண்ணு சிங்காரினால் சிரித்து மயக்குவையாரே அண்ணன் அடையழகாரே ஆடி பாடும் அலங்காரே அண்ணன் அடையழகாரே ஆடி பாடும் அலங்காரே சின்ன பொண்ணு சிங்காரினால் வாய் எச்சரிக்கிறது கண்கள் கருணை காட்டுகிறது அருமையாக பேசுகிறார் அழகாகவும் இருக்கிறார் அடியே இவனை சும்மா விட்டால் ஆபத்துதான் ஆபத்தா ஆபத்து எனக்கென்றல்லவா கருதினேன் இல்லை என்று எண்ணி விடாதே எங்கள் ராணியிடம் அத்துமீறி பேசினால் நாளை சூரியோதயத்தினை காண மாட்டாய் உங்கள் ஆட்சியிலே சூரியனுக்கும் தடை உத்தரவா பொழுது விடியும் போது உன் தலை உன் கழுத்தில் இருக்காது என் தலை மீது உங்கள் ராணிக்கு அவ்வளவு விருப்பமா அப்படியானால் என் தலை உங்கள் ராணியின் கையில் இருக்குமா மடியில் தவழுமா இல்லை சப்ரமஞ்சித்திற்கே போகுமா துஷ்டா பைத்தியம் போல் பேசாதே பைத்தியம் எனக்கா இல்லை இல்லை ஓஹோ பைத்தியம் உன்னை சேர்ந்தவர்களுக்கு தானா ராணி நிச்சயமாக இவன் மூலிகை திருடம் தந்தா சந்தேகம் இல்ல மூலிகை திருடவா மூர்கா
இப்பேனா அழுது அழுது உடம்ப கெடுத்துக்கிட்டா என்னத்துக்குமா அவரது. நானும் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அவர் எங்கெங்க அலையிறாரு? அந்த பச்சை குழந்தைகள் கதி என்ன ஆச்சது? அவங்கள மறுபடியும் இந்த கண்ணால பார்க்க போறேனோ இல்லையோ? என்னைக்காவது பார்க்கத்தான் போறேன், ஏக போகமா வாழத்தான் போறேன். ஏன் தங்க இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிற? எழுந்திரியுமா, கைவேலதான் கவலை போக்கும். வாமா. எம்பெருமான் கிருபை, எம்பெருமான் கிருபை. இளவரசியோட அருமையான மரகதமான ஒண்ணு பார்த்தா கட்ட பறிக்கும், எப்படியாவது கொண்டு வந்துடணும். என்ன சொல்ற? சொல்றதெல்லாம் கேட்கறதுன்னா செஞ்சு முடிக்கிறேன். உன்னாலே நான் என்னாலே நீ. மாலை காண ஜோராவில் கழுத்துல மாட்டிக்கிட்டான். முழிக்கிற முழிய பாரு, கிழிக்கிற கிழிய பாரு. அமாவாசை நிலா வெளிச்சத்துல ஆடு குட்டி போடாதப்பா, போடாது. அண்ணே பைத்தியம் என்ன, இவன் திருடி இருக்க மாட்டான். அப்ப மாலை தானா பறந்து வந்து இவன் கழுத்துல ஏறிக்கிச்சா? மாட்ட என்ன கையில காப்ப? வேப்ப மரத்துல மாம்பழம், பாக்கு மரத்துல பனம்பழம், தீவட்டி கையில ரெண்டு தீவட்டி. எம்மட்டி சம்மட்டி தத்தோம் தாதிங்கிண்ணத்தம், தத்தோம் தாதிங்கிண்ணத்தம், தத்தோம் தாதிங்கிண்ணத்தம். தத்தோ நாளும் விட மாட்டோம், செத்தோம் நாளும் விட மாட்டோம். நடடா, இசையிலும் நடனத்திலும் தேர்ந்து கலையரசி அவனால் என் மகள், அவளது கலைவளாவின் புனிதனால் இப்படி ஒரு சம்பவம் நடப்பதா? வெந்து விட்டது, வெந்து விட்டது மனம். இன்ப காலத்திலே அவசரம் சேர்த்த அயோக்கியா, நீ மரகதமாக திருடியது உண்மைதானே? சொல்லிவிடு. ஆமாம், சொல்லிவிடு. உள்ளதை சொல்ல ஊரேது, நல்லதை சொல்ல நாடேது. மகாராஜா, இவனை நம்ப கூடாது, எல்லாம் நடிப்பு. ஆமாம், சாகசம் புரிகிறான் என் சபையிலே. இவனே திருடன். ஆமாம், இவனே திருடன். நம்ப முடியவில்லை என்னால். மன்னா, அப்படியே திருடி இருந்தாலும் பைத்தியத்தை தண்டிப்பது முறையல்ல. பைத்தியக்காரன் இவனா? நாமா? குருதேவா, குந்தவரின் சட்டப்படி
திருடுபவனுக்கு தண்டனை மரணம் தான். என்றாலும் தங்கள் கருத்துக்கும் கௌரவம் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். வீரர்களே, இவனது கண்களை பிடுங்கி விடுங்கள். என் கட்டளை. ஆமாம், என் கட்டளை. கல்யாணத்துக்கா? ஐயா, இத பாக்குறதுக்கே கண்டாவே இருக்கண்ணே. பைத்தியம் மறந்தாலும் பார்வை நல்லா இருந்தது. அதையும் கெடுத்துட்டானுங்களே இந்த அயோக்கிய பசங்க. அந்த கஞ்சப்பிரபு கணிகாசன் இருக்கானே, நாளைக்கு குடும்பத்தோட திருப்பதிக்கு புறப்படுறானா? நல்ல சமயம். ஊருக்குள்ள சுத்துக்கால் போட்டு எது எதை எங்கெங்க பதுக்குறான்னு உடம்பு தெரிஞ்சிட்டு வாங்க. போங்க. தனியா ஒரு பொம்பளை வரா, அப்ப ஏழையா பணக்காரியா தெரியல. எவளா இருந்தா தான் நமக்கு என்ன? பணக்காரியா இருந்தா பழுப்பு இறக்குவோம், ஏழையா இருந்தா ஒண்ணு செய்வோமா தம்பி? என்ன? அவளை நம்ம குகைக்கே எடுத்துட்டு போயிடுவோம். எதுக்கண்ண? உனக்குதான் நான் குருசியா வேணுங்கிறியே, சோறாக்க வச்சுக்கிட வேண்டா. இரு, இதோ வந்துட்டேன். நான் ஒரு அநாதை, போக்கிடமற்றவள். கட்டி அணைக்க வந்த ஒரு காம பேயிடம் இருந்து தப்பி ஓடி வந்தேன். ஐயோ பாவம், எங்க கூட வாங்க, நாங்க உங்களை காப்பாற்றோம். ஓடியோடா போயிடலாம். இதாமா எங்க வீடு. ஏதோ உண்டான வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு நல்ல காலம் புறக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். வணக்கம் குருதேவா. வாழ்க. நீராஞ்சலி, உன் திருமணம். ஆமாம், உன் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதோபா பல நாட்டு இளவரசர்களின் படங்கள் வந்துள்ளன, பார்த்துக்கொள். ஆமாம், பார்த்துக்கொள். அப்பா, என் திருமணம் குறித்து நான் ஒரு சபதம் செய்திருக்கிறேன். சபதமா? என்ன அது? ஆமாம், என்ன அது? அப்பா, இசைக்கலையில் தேர்ச்சி பெற்ற நான் என்னை விட சிறந்த கலைஞனை மணப்பதே பொருந்து. எனவே கல்லுருக பாடும் வல்லமை உள்ள கலைஞன் எவனும் அவனுக்கே மாலை இடுவதென சபதம் செய்துவிட்டேன். சபதம் செய்து விட்டாயா? நிறைவேறுமா? ஆமாம், நிறைவேறுமா குருதேவா? மன்னா, கலைஞானம் செழித்து வளரும் போது கற்பனை மிகுந்து விடும், பிரஸ்டிச்ச நடைமுறைகள் மறந்துவிடும். கீதாஞ்சலியின் இந்த முடிவு அவளது கற்பனை கனவுகளின் விளைவு. நிறைவேற வேண்டுமே, கிடைக்க வேண்டுமே அத்தகைய கலைஞன். ஆண் சந்ததியத்தை எனது ஆட்சியை அவனை ஏற்று நடத்த வேண்டுமே, ஆமாம்ச வேண்டுமே. மனம் தளர வேண்டாம் மன்னா, சற்று கடினம் என்றாலும் காலம் வரும்போது எல்லாம் கைகூடும். குருதேவா, நான் அவசரப்பட்டு விட்டேனா? பாதகமில்லை கீதாஞ்சலி, எண்ணம் நிறைவேற. அழகிலே சிறந்தவன்,
அறிவு சுவையிலே கனிந்தவன். அன்பு காட்ட மறுக்கின்றானே என்னிடம். ஐயோ, ஒப்பிவிட்டால் இன்பம் ஓடோடி வராதோ? சம்மதித்தால் கிட்டிடுமே சாயுச்சி பதவி. விட்டுவிடுவதா? முடியாது. என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாய்? என்னை நீ கொடுமைப்படுத்துவதால் தான். உனக்கு கேடுச்சி நான் மனதால் நினைக்கவும் இல்லையே. சித்திரவதை படுகின்ற எனக்கல்லவா அது தெரியும். ராஜா, என் மனதை திருடிவிட்டாய். உன் பொன்மேனி என் புத்தியை கலக்கிவிட்டது. உன் நளினமான பேச்சு என் நரம்புகளை இன்பத்தை பாய்ச்சி விட்டது. நாம் ரதியும் மதனமாக இருப்பதில் உனக்கு என்ன கஷ்டம் ராஜா? ஏராளமாக அனுபவித்து விட்டேன். பட்டதெல்லாம் போதும், விட்டுவிடு என்னை. கைக்கு வந்த முத்துமாலையை மார்பில் அணிந்து அழகு பார்க்காமல் எப்படி ராஜா விட முடியும்? இணங்கினால் இன்பம் பெறுவாய், பிணங்கினால் குக்கலாக குமைய வேண்டியதான். என்ன சொல்கிறாய் ராஜா? அற்ப இன்பத்தை பிரதானமாக மதித்து இனி ஒரு காலம் ஒழுக்கம் தவற மாட்டேன், இணங்க மாட்டேன் உனது இச்சைக்கு. அப்படியானால் நீ மனிதனாக வாழ மாட்டாய்.
என்ன விழிக்கிறார்? என்ன அற்புதமான காட்சி! நித்திரையிலே நான் கண்ட சித்திர பாவையோ, சிங்கார தோகை மயிலோ, வெங்கொடுமை தீர்க்க வந்த வானகத்து தேவதையோ, வையகத்து வனப்பரசியோ? பாவை, உன் முழுமையான அழகையும் இந்த மூடன் இப்போதுதான் காணுகின்றேன், இப்போதுதான் காணுகின்றேன். கண்டு கொண்டாயா ராஜா? காதல் கொண்டாயா கண்ணாளா? வா வா. பாவை ராஜா, ஆனந்தம். கொஞ்சம் மருந்து. நானே அருந்துகிறேன். பாவை, உன் காதலை என்னால் இனி என்றுமே மறக்க முடியாது. ராஜா, நான் உனக்கு, நீ எனக்கு, இந்த இன்பம், இந்த சுகம் என்னைக்கு நமக்குத்தான். இனிமே எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். மூலிகை தோட்டம் கொஞ்ச நாள் போகட்டும், அது உனக்கே ராஜா. ஐயோ, அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. இதோ எல்லாம் இந்த மந்திர கோலி. அப்புறம் ஆகட்டும் ராஜா, இப்போ விருந்து. இதோ நான் தருகிறேன், இந்த. இன்னும் கொஞ்சம். நான் ஒரு அநாத, போக்கிடமற்றவள். கட்டி அணைக்க வந்த ஒரு காம பேயிடம் இருந்து தப்பி ஓடி வந்தேன். ஐயோ பாவம், எங்க கூட வாங்க, நாங்க உங்களை காப்பாற்றோம். ஓடியோடா போயிடலாம். இதாமா எங்க வீடு. ஏதோ உண்டான வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு நல்ல காலம் புறக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். வணக்கம் குருதேவா. வாழ்க. நீராஞ்சலி, உன் திருமணம். ஆமாம், உன் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதோபா பல நாட்டு இளவரசர்களின் படங்கள் வந்துள்ளன, பார்த்துக்கொள். ஆமாம், பார்த்துக்கொள். அப்பா, என் திருமணம் குறித்து நான் ஒரு சபதம் செய்திருக்கிறேன். சபதமா? என்ன அது? ஆமாம், என்ன அது?
அப்பா, இசைக்கலையில் தேர்ச்சி பெற்றனா என்னை விட சிறந்த கலைஞனை மணப்பதே பொருந்து. எனவே கல்லூருக பாடும் வல்லமை உள்ள கலைஞன் எவனும் அவனுக்கே மாலை இடுவதென சபதம் செய்துவிட்டேன். சபதம் செய்து விட்டாயா? நிறைவேறுமா? ஆமா, அவன் நிறைவேறுமா குருதேவா? மன்னா, கலைஞானம் செழித்து வளரும் போது கற்பனை மிகுந்து விடும், பிரத்யட்ச நடைமுறைகள் மறந்துவிடும். கீதாஞ்சலியின் இந்த முடிவு அவளது கற்பனை கனவுகளின் விளைவு. நிறைவேற வேண்டுமே, கிடைக்க வேண்டுமே அத்தகைய கலைஞன். ஆண் சந்ததியத்தை எனது ஆட்சியை அவனை ஏற்று நடத்த வேண்டுமே, ஆமாம்ச வேண்டுமே. மனம் தளர வேண்டாம் மன்னா, சற்று கடினம் என்றாலும் காலம் வரும்போது எல்லாம் கைகூடும். குருதேவா, நான் அவசரப்பட்டு விட்டேனா? பாதகமில்லை கீதாஞ்சலி, எண்ணம் நிறைவேற. அழகிலே சிறந்தவன், அறிவுச்சுவையிலே கனிந்தவன், அன்பு காட்ட மறுக்கின்றனே என்னிடம். ஐயோ, ஒப்பிவிட்டால் இன்பம் ஓடோடி வராதோ? சம்மதித்தால் கிட்டிருமே சாயுச்சி பதவி. விட்டுவிடுவதா? முடியாது. என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாய்? என்னை நீ கொடுமைப்படுத்துவதால் தான். உனக்கு கேடுச்சி நான் மனதால் நினைக்கவும் இல்லையே. சித்திரவதை படுகின்ற எனக்கல்லவா அது தெரியும். ராஜா, என் மனதை திருடிவிட்டாய். உன் பொன்மேனி என் புத்தியை கலக்கிவிட்டது. உன் நளினமான பேச்சு என் நரம்புகளை இன்பத்தை பாய்ச்சி விட்டது. நாம் ரதியும் மதனமாக இருப்பதில் உனக்கு என்ன கஷ்டம் ராஜா? ஏராளமாக அனுபவித்து விட்டேன், பட்டதெல்லாம் போதும், விட்டுவிடு என்னை. கைக்கு வந்த முத்துமாலையை மார்பில் அணிந்து அழகு பார்க்காமல் எப்படி ராஜா விட முடியும்? இணங்கினால் இன்பம் பெறுவாய், பிணங்கினால் குக்களாக குமைய வேண்டியதான். என்ன சொல்கிறாய் ராஜா? அற்ப இன்பத்தை பிரதானமாக மதித்து இனி ஒரு காலம் ஒழுக்கம் தவற மாட்டேன், இணங்க மாட்டேன் உனது இச்சைக்கு. அப்படியானால் நீ மனிதனாக வாழ மாட்டாய்.
என்ன அற்புதமான காட்சி! நித்திரையிலே நான் கண்ட சித்திர பாவையோ, சிங்கார தோகை மயிலோ, வெங்கொடுமை தீர்க்க வந்த வானகத்து தேவதையோ, வையகத்து வனப்பரசியோ! பாவை, உன் முழுமையான அழகையும் இந்த மூடன் இப்போதுதான் காணுகின்றேன், இப்போதுதான் காணுகின்றேன். கண்டு கொண்டாயா ராஜா? காதல் கொண்டாயா கண்ணாளா? வா வா. பாவை ராஜா, ஆனந்தம். கொஞ்சம் மருந்து. நானே அருந்துகிறேன். பாவை, உன் காதலை என்னால் இனி என்றுமே மறக்க முடியாது. ராஜா, நான் உனக்கு, நீ எனக்கு, இந்த இன்பம், இந்த சுகம் என்னைக்கு நமக்குத்தான். இனிமே எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். மூலிகை தோட்டம் கொஞ்ச நாள் போகட்டும், அது உனக்கே ராஜா. ஐயோ, அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. இதோ எல்லாம் இந்த மந்திர கோலி. அப்புறம் ஆகட்டும் ராஜா, இப்போ விருந்து. இதோ நான் தருகிறேன், இந்த இன்னும் கொஞ்சம்.
காதலனாக நடித்த காதலா என்னை மோசம் செய்யவா துணிந்து விட்டாய்? என்னிடமிருந்து தப்ப முடியாது. ஒரு நாள் தான் உன் வாழ்வு. வெளியே போனால் விடியற் காலம் சுய உருவம் கிடைக்கும். பொழுது விடிந்ததும் உன் வாழ்வு முடிந்துவிடும். சட்டி சோறு பாழாச்சு போவியா? ஏதடா தம்பி, கொடுத்ததே திங்களைன்னா படுத்து தூங்க மாட்டே போல் இருக்கே. பச்சை புள்ள பசுந்தட. அமுதா, பிரதாபா, விக்ரமா, அமுதா, பிரதாபா. அண்ணா, நான் பார்த்த போது இருந்த கண்களே போய் வந்து விட்டீங்களே அண்ணா. என்ன குறவை நேர்ந்தது அண்ணா? இது தெரிந்திருந்தால் பைத்தி மூலிகை கொண்டு வந்த போதே குருவாக்கு மூலிகையும் கொண்டு வந்திருப்பேனே. என் ஆசை அரைகுறியாக முடிந்து விட்டதே அண்ணா. அண்ணா, அண்ணா, அண்ணா. யாரு புறம் தரணா? அந்த பாவியேதான். தம்பி, புரந்தரா, புரந்தரா, நீ எப்போது வந்தாயப்பா? உன் அண்ணியை பார்த்தாயா? குழந்தைகளை கண்டாயா? சீக்கிரம் சொல்லு, சொல்லப்பா, சொல்லு தம்பி, தம்பி சொல்லு, தம்பி சொல்லு, தம்பி. அண்ணா, மிக விரைவில் என் உயிர் போய்விடும். அதற்குள் என்னால் முடிந்தவரை சொல்லிவிடுகிறேன். அண்ணியையோ குழந்தைகளையோ நான் காணவில்லை. பல நாட்களுக்கு முன் நான் இங்கு வந்தபோது தாங்கள் பைத்தியமாயிருந்தீர்கள். அதை போக்க வேண்டி கொல்லிமலைக்கு சென்று மூலிகை கொண்டு வந்தேன். மூலிகையின் சொந்தக்காரியான சூனியக்காரி என்னை நாயாக மாற்றிவிட்டாள். இருப்பினும் நாய் உருவிலேயே மூலிகை கொண்டு வந்து தங்கள் பைத்தியத்தை குணமாக்கிவிட்டேன். மந்திரக்காரியின் சாபப்படி பொழுது விடிந்ததும் என் உருவம் மீண்டது.
இன்னும் சில வினாடிகளில் என் உயிரும் போய்விடும். அண்ணா, அதற்குள் தங்கள் வாயாரின் குற்றங்களை மன்னித்ததாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அண்ணா. தங்கள் பாதங்களை பிடித்தபடியே மனசாந்தியுடன் இறக்கும் பாக்கியத்தை எனக்கு அழியுங்கள் அண்ணா. தம்பி, நீ எத்தகைய உத்தமன் என்பது இப்பொழுதுதானடா தெரிந்து கொண்டேன். தவறி உணர்ந்து திருந்தினாய். அண்ணனுக்காக எண்ணவும் முடியாத மகா தியாகத்தை செய்துவிட்டாயே. சகோதர பாசத்துக்காக சாக துணிந்தவன் நீ என்றோ உத்தமன், நீ என்றோ உண்மை தியாகி, நீ என்றோ நற்குணத்தில் பெறப்படும். அப்பா, தம்பி, இனி உன்னும் ஒரு காலம் பிரியவிட மாட்டேனடா, பிரியவிட மாட்டேன். கண்ணிழந்த எனக்கு நீயே கண்ணின் மணிகளடா, கண்ணின் மணிகளடா. அண்ணா, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை அண்ணா. தம்பி, என் முடிவு நெருங்கி விட்டது. தம்பி, தம்பி, அண்ணா, தம்பி, தம்பி, மாற்றறியாத பசும் பொண்ணே, மதிப்புயர்ந்த என் மாணிக்கமே, என் பொருட்டு உன்னை நான் இறக்க விட மாட்டேனடா. கூடாது, நீ சாகக்கூடாது, உன்னை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன், சாக விட வேண்டேனடா தம்பி. புரந்தரா, புரந்தரா, தம்பி, புரந்தரா, ஐயோ, இறந்து விட்டாயா, இறந்து விட்டாயா தம்பி. இந்த கடைசி நேரத்தில் கூட உன்னை பார்க்க முடியாமல் இந்த கண்கள் கூடாய் போய்விட்டது. ஐயோ தம்பி, தம்பி, தம்பி. யாருக்கு தீங்கு செய்தேன், யார் குடியை தடுத்தேன், யார் பொருளை அபகரித்தேன், சீரோடு வாழ்ந்த என்னை வேரோடு அழித்தது ஏன், தெய்வமே இது நீதியோ? ஏன்
இன்பம் கொடுத்ததும் ஏன் என்னை படைத்ததும் ஏன் இன்பம் கொடுத்ததும் ஏன் இது போலே பாதியிலே தட்டி பறித்ததும் ஏன் இது போலே பாதியிலே தட்டி பறித்ததும் ஏன் அன்பை வளர்த்ததும் ஏன் ஆசை தந்ததும் ஏன் அன்பை வளர்த்ததும் ஏன் ஆசை தந்ததும் ஏன் துன்பமெனு நெருப்பாற்றி என்னை தூக்கி எறிந்ததும் ஏன் துன்பமெனு நெருப்பாற்றி என்னை தூக்கி எறிந்ததும் ஏன் கண்ணில்லையோ மனமில்லையோ கலங்கும் என் நிலை மாற வழி இல்லையோ செய்த பிழை என்ன தேகம் இருந்தென்ன உயும் வழி என்ன உனது தீர்ப்பென்ன இருக்கணுமோ இருக்க வேண்டாம் சொல்றதை கேளம்மா எனக்கு இஷ்டம் இல்லப்பா இந்த பாரு பையனை கண்ணால ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா சொல்லு பாட்ட சாட்டமா கொழு கொழுன்னு கோவில் காலை ஆட்டம் இருக்கானா மன்னாரு சொல்றான் ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாமே நீங்க சும்மா இருந்தா போதும்பா ஆமா ஆமா அல்லிராணி கூட அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாளா அப்புறம் என்ன ஆச்சு கதை உனக்கு இன்னொரு அர்ஜுனா வராமலா போயிடுவான் அதுதான் வந்துட்டாரு என்னது வந்து அப்பா சொல்லம்மா அவர் வந்தாரு என்ன பார்த்தாரு உங்களையும் பார்த்து சம்மதம் கேட்கணும்னு சொன்னாருப்பா அது அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா சரின்னு சொல்லுங்கப்பா வேற வழி இனிமே நான் சரின்னு சொல்லித்தானே ஆகணும் இல்லன்னா உன் கல்யாணத்துக்கு வந்து சேரும்படியா ஓலையில வரும் எனக்கு பொம்பளை பிள்ளைன்னா மட்டு மரியாதை இன்னும் என்னென்ன இருக்கணுமோ எல்லாம் இருக்க வேண்டாம் போங்கப்பா ஆமா இப்ப அந்த பைய வேற வருவானம்மா வந்தா என்ன என்ன தவிர வேற மகளுமா இருக்கா உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க வருவாரம் இல்ல வருவ உள்ளே வரலாங்களா ஐயா வாங்க என்னங்க இது என்ன புது மாப்பிள்ளைய கூப்பிடுற மாதிரி இல்லையே என்னமோ வருஷ கணக்கா மாமனார் கூட கதின்னு கிடக்குறவன கூப்பிடுற மாதிரி இல்ல இருக்கு பின்ன என்னவா என் மகளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல என்னங்க இது ஏங்க உங்களுக்கு ஒரு மக தானே ஆமையா ஆமா அதனாலதான் அது நாளைக்கு கண்ண கசக்கப்படாதுன்னு இன்னைக்கே ஜாக்கிரதையா இருக்க அப்ப நீங்க போயிட்டு வர்றீங்களா ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க நீ பயப்படாதம்மா நான் ஒண்ணும் சம்மதிச்சிட மாட்டேன் அதான்டா நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்களேன் கொஞ்சம் வந்துட்டு போங்க இரம்மா இவங்களை அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன் புறப்படுங்க கடவுள் தந்த வரத்த பூசாரி தட்டி பறிச்சு விட்டானே அர்ச்சி புறப்படியா போகலாம் போகாதீங்க நில்லுங்க அப்பா இவரு தான்ப்பா நான் சொன்ன அவரு நான் தான் மாமா நானே தான் மாமா என்ன மருமக புள்ள நீ இத முதல்லயே சொல்லப்படாது உட்காருங்க உட்காருங்க சொல்லுமா நீ பண்ணா நான் வீட்டுல சாப்பிட்டு தான் வர்றேன் அப்படியெல்லாம் சொல்லப்படாம ரொம்ப முத முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க கைய கைய நினைக்காம வெறும் வாயோட போறது அது இருக்கட்டும் இந்த லௌகீக விஷயங்களை ஒரு மாதிரியா பேசி முடிச்சு விட்டான் என் பாரமும் தீர்ந்துடும் அதுல எனக்கு இப்ப கொஞ்சம் பணத்துக்கு மோட லௌகீகம் என்னங்க லௌகீகம் எனக்கு என்ன ஏழு எட்டு பொண்ணா கிடக்குது இருக்கிறது இது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு நான் வச்சிருக்கிறேன் எனக்கு அப்புறம் எல்லாம் மரம பிள்ளைத்தானே சேருது சாப்பிடுங்க சாப்பிடுறேன் இருக்கட்டும் 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 எனக்கு பால் அப்புறம் குடுக்குறியா புதம்மா புது அம்மாவா யாரா நீ நீ எனக்கு புது அம்மா நான் உனக்கு புது பையன் இல்லையாப்பா புது அம்மா அப்பா அப்படின்னு உங்க அம்மா எங்கடா இருக்காங்க எங்க அம்மா தான் ஆத்துல போயிட்டாங்கல்ல நான் அழுத ஆட்டா புது அம்மா தேடுக்கலன்னு என்ன கூட்டிட்டு வந்தார் இந்த அப்பா அப்படியா சமாச்சாரம் அழுவாக்கியப்பட்டங்களா உங்களுக்கு விஷயம் தெரியாம பேசுறீங்க இந்த பையன் போய் அவளில ஆள பர ஆளு மனுஷன் கிட்ட கேட்டுக்க ரெண்டாம் தரம் கேட்கறாம்ல ரெண்டாம் தரம் ஐயா என்ன பார்த்தா ரெண்டாம் தரமா கேட்கலாம் தோணுது உனக்கு ஐயோ உனக்கு பேச தெரியாம பேசுற இந்த பையன் அனாத ஆமா ஆமா பெத்தாவ போயிட்டா இல்ல அப்புறம் அப்ப இருந்தாலும் இல்லாட்டாலும் புள்ள அனாத தானே நல்ல வேலை
ஆண்டவன் தான் என்ன காப்பாத்தனா. ஆமா ஆமா, அந்த மட்டுக்கு நான் செஞ்ச தர்மம் தான் என் தலையை காத்துது. நான் செஞ்ச தர்மம் என் தலையையே கேக்குதே. பாவம் பரிதாபம் பார்த்து இந்த பையனை காப்பாத்த போக. இந்த ஐயா உன் கதையில அங்க வேணாம், முதல்ல நீ வெளியே போ. ஹம் போவலையா? வெண்ண திறந்து வர்ற நேரத்துல தாழிய உடைச்சு விட்டியடா நான் பெக்காத மகனே. என்ன அவமானப்படுத்திட்ட இல்ல, உன்னை பாக்குறேன். ஆத்தாங்கரையில வந்து என்கிட்ட பேசினது, என் கண்ணத்துல கொடுத்தது, வந்தது போனது எல்லாத்தையும் ஊருக்குள்ள சொல்லி உன்னை எவன் கட்டுவான்னு பாக்குறேன். உனக்கு கல்யாணம் நடந்தா அந்த மீசையை எடுக்கிறேன், என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். அப்படிங்களா? அப்ப சீக்கிரமா மீசை எடுத்துக்கிட்டு பேரையை மாத்தி வச்சுக்கோங்க, அப்புறமா நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதாண்டா கண்ணு, சரி மெதுவா போய் அவகிட்ட சொத்திக்க, அவளை அம்மா அம்மானே கூப்பிடு. அப்பா ஊருக்கு போயிட்டு வர்றேன், உன்னை வந்து அழைச்சுக்கிட்டு போறேன். அது வரைக்கும் அந்த அம்மா வீட்டுல இருக்கியா? சீக்கிரம் வந்துடுப்பா. கண்ணு சீக்கிரமா வந்துடுறேன்டா, வா நீ போ. ஏமா பொம்பளை பிள்ளைன்னா மட்டு மரியாதை இன்னும் என்னென்ன இருக்கணுமோ எல்லாம் இருக்க வேண்டாம். இப்ப அவன் போய் ஊர்ல கண்டபடி பேசினா நல்ல மாப்பிள அமையுமா? அந்த கவலை எதுக்குங்க உங்களுக்கு? நான் இருக்கேன், பயப்படாதீங்க. என்னது நீ இருக்கியா? ஓஹோ, வயசாயிட்டாலும் முதல் தரந்தாங்கிறியா உனக்கு? எனக்கு இல்லைங்க, வேற மாப்பிள பாக்குறேன்னு சொன்னேன். நானே கல்யாணம் கட்டிக்கிட்டா தரகு கிடைக்குங்களா? அதுலயும் இப்ப எனக்கு கொஞ்சம் பணத்துக்கு மோட, நான் வரட்டுங்களா? சரிங்க. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? சரி, மறந்துடாதீங்க நான் சொன்னத, நல்ல இடமா பாருங்க. கோச்சிக்காதம்மா, இனிமே உன்ன புதம்மான்னு கூப்பிடல, புதுப்பா கூப்பிடுற மாதிரி உன்னை அம்மான்னு கூப்பிடுறேன். புது அப்பாவா? அப்படின்னு அவர் உங்க அப்பா இல்லையா? இல்லையே, எங்க அப்பா தான் ராஜாவாச்சே. ஐயோ, பெண் புத்தி பின் புத்திங்கிறது சரியா போச்சே. அவர் என்னென்னமோ பேசிட்டேன்னு, இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? அதுக்கு தான் சொன்னேன், பொம்பளை பிள்ளைன்னா மட்டு மரியாதை. இன்னும் என்ன, சும்மா இருங்கப்பா, நீங்க வேற. ஆமா. ஏண்டா தம்பி, இப்ப அவர் எங்கடா இருக்காரு? அவர் கோவம் என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஊருக்கு போயிட்டாரா? பின்ன நீ செஞ்ச மரியாதைக்கு இங்க குந்திக்கிட்டு இருப்பானாக்கும், உன் முகத்துல கூட முடிக்க மாட்டான் இனிமே. அழாதம்மா, இனிமே உன்ன அம்மா என்ன கூப்பிடுறம்மா? கேடா கண்ணு, நடந்திருக்கிற காரியத்துக்கு மகளுக்கு கல்யாணம் ஆகி பேரனை கண்ணால பாக்க போறோங்கிற நம்பிக்கையே அத்து போச்சு. இனிமே நீயாவது எனக்கு பேரனாரு, இனிமே நான் தான் உனக்கு தாத்தா, இவாதான் உனக்கு அம்மா. அப்போ அப்பா அதுவும் பாக்குறேன், வேற ஒரு மாப்பிள கிடைப்பானான்னு. டபுள உன் பிடிவாதம் எல்லாம் இனிமே எங்கிட்ட ஒண்ணு செல்லாது. ஆமா, வீட்டிலேயே இரும், உமக்கு வேண்டியது அனைத்தும் நான் செய்கிறேன். சுவாமி, தங்களை இன்னாரென்றே தெரியவில்லை, தங்கள் தன்னலமற்ற பேரன்புக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகின்றேன் சுவாமி?
நீர் அமைதி பெறுதல் வேண்டும். அதுவே எனக்கு ஆனந்தம். செல்வமும் வறுமையும் இழு வந்து போகின்றவைதானே. மனிதனாக இறக்கி என்னோட அனுபவம் கொடுமையானது சுவாமி. படைச்சவன் மனுஷன், காசில்லாதது நாயின்னு கேடு கட்ட ஈன பெறுவீங்க. விரக்தியின் விளைவு. ஐயோ வேதனை சுவாமி வேதனை. நில போல மாடு மனை இருந்தப்போ மாமா மச்சான்னு ரொம்ப பேர் வந்து என்ன சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நில தவறிச்சு ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கல. சாமி நாலு நாளைக்கு முன்னால காய்ச்சல்னு படுத்த என் ஒரே மகன் திடீர்னு செத்து போயிட்டான். துடியா துடிச்சோம் நாங்க. ஒரு சொந்தக்காரனாவது எட்டி பார்க்கல ஏண்டான்னு கேட்கல சாமி. இதுதான் உலகமடா, இதுதான் உலகமடா மனிதா, இதுதான் உலகமடா. பொருள் இருந்தால் வந்து கூடும், அதை இழந்தால் விலகி ஓடும். பொருள் இருந்தால் வந்து கூடும், அதை இழந்தால் விலகி ஓடும். இதுதான் உலகமடா மனிதா, இதுதான் உலகமடா. புதைத்தவன் காலை முட்டமிடும், உத்தமர் வாழ்வை கொட்டிவிடும். உதட்டில் உறவும் உள்ளத்தில் பகையும் வளர்த்தே அறிவை மாய்த்துவிடும். உதட்டில் உறவும் உள்ளத்தில் பகையும் வளர்த்தே அறிவை மாய்த்துவிடும். பொருள் இருந்தால் வந்து கூடும், அதை இழந்தால் விலகி ஓடும். இதுதான் உலகமடா மனிதா, இதுதான் உலகமடா. உணவுக்கு பதிலாய் நஞ்சை தரும், உழைப்பவன் கையில் ஓடு தரும். உணவுக்கு பதிலாய் நஞ்சை தரும், பழியே புரியும் கொடியோன் புசிக்க பாலும் பழமும் தினம் தேடி தரும். பழியே புரியும் கொடியோன் புசிக்க பாலும் பழமும் தினம் தேடி தரும். பொருள் இருந்தால் வந்து கூடும், அதை இழந்தால் விலகி ஓடும். இதுதான் உலகமடா மனிதா, இதுதான் உலகமடா. பொய்யாய் மாற்றிவிடும், மெய்யை பொய்யாய் மாற்றிவிடும். மெய்யை பொய்யாய் மாற்றிவிடும்,
கரையில் பூட்டி விடும் பொய்யும் புரட்டும் நிறைந்தவன் தன்னை பொய்யும் புரட்டும் நிறைந்தவன் தன்னை புகழ்ந்தே பாடல் புனைந்து விடும் பொருள் இருந்தால் வந்து கூடும் அதை இழந்தால் விலகி ஓடும் இதுதான் உலகமடா மனிதா இதுதான் உலகமடா இதுதான் உலகமடா இதுதான் உலகமடா யார் அது தங்கள் அடிமை குருதேவா யார் இது இதெல்லாம் என்ன எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே குந்தள நாட்டு இளவரசி கீதாஞ்சலி தேவி மாலையிட்டு உம்மை மணாளனாக வரித்து விட்டான் இது என்ன ஜீவனே ஏற்கனவே மனமானவன் மனைவி மக்களை பிரிந்து மனம் வெந்து பட்டுப்போன மொட்டை மகம் நான் இந்த பணத்தை நான் ஒப்புக்கொள்ள முடியாது சுவாமியும் ஒப்புக்கொள்ள முடியாது தாங்கள் ஏற்கவில்லை என்றால் உலகில் நான் வாழ முடியாது கல்லூருக்கு பாடுபவரையே கடிமணம் புரிவேன் என்று சபதம் கொண்டேன் தங்கள் அமுதம் போன்ற இன்னிசையா உருகிட்டு என் மாலையின் மரகதக்கள் உள்ளம் நெகிழ்ந்தேன் உணர்விழந்தி ஓடி வந்து மாலையிட்டேன் தங்களுக்கு மனைவியாகிவிட்டேன் முடியாது ஏற்கவே முடியாது மன்னா கலைவல்ல கீதாஞ்சலி என் மாணவி கலை ஆர்வத்தால் அவள் செய்த பிரதிஜையை கலை திறனால் நீர் நிறைவேற்றினீர் இசைக்கலை உங்கள் இருவரையும் இவ்வாறு இணைத்து விட்டது புறக்கணிப்பது நலமன்று சீதா சீதா என்ன காரியம் செய்து விட்டாய் உன்னுடைய மரகதமானை திருடி தண்டனை வந்து கண்ணில் வந்த கூடன் இவனுக்கா இவனுக்கா மாலை விட்டாய் பொறுக்க முடியாதவமான ஆமா பொறுக்க முடியாதவமான அப்பா இவரே என் சபதத்தை நிறைவேற்றினவர் நிறைவேற்றினார் என் மானத்தை கழுவேற்றினான் ஆமாம் கழுவேற்றினான் மன்னா அன்று போல் இன்றும் அவசரப்பட வேண்டாம் உன் மகள் மாலையிட்டது கழுவனுக்கன்று ஒரு நாட்டின் காவலனுக்கு என்ன கூறுநீர் ஆமாம் என்ன கூறுநீர் இவர் நாடு இழந்த இந்திரபுரி மன்னர் மகேந்திரன் அபச்சாரம் அபச்சாரம் மகேந்திர மன்னரே நான் செய்த தவறை மன்னி ஆமாம் மன்னி மன்னவா அரசனாக இருந்த ஆண்டியானவன் அந்தகன் எத்தகரியும் மற்ற ஏழைனான் இல்லவே இல்லை என் நெடுங்கனவை நிறைவேற்ற வந்த பெருந்தகை ஆமாம் பெருந்தகை அண்ணவா தங்களை மருகராக பெற்ற நான் பாக்கியவான் இந்த நாட்டையும் என் மகளையும் தங்களிடம் ஒப்படைத்து விட்டு நான் வானப்பிரஸ்தம் கொள்ள முடிவு செய்து விட்டேன் ஏற்றுக்கொள்ளும் ஆமாம் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி இந்த தர்ம சங்கடங்கள் தவிர்க்க முடியாதவைகளா இவற்றிலிருந்து நான் மீள முடியாதா மகேந்திரா மனம் தளராதீர் எங்கும் இருள் மண்டி கிடக்கிறது என்றாலும் இது மாறாத ஒன்றல்ல வாழ்விலே பொற்றொழி தோன்றும் முதலில் நீர் கண்ணொளி பெறுதல் நலம் அதற்குரிய நான் செய்கிறேன் சாமி கண்களுக்கு ஒளி எப்போது கிடைக்கும் சீக்கிரம் குணமாகிவிடும் வேட்டுவது வீணையா இல்லை என் இதயம் சுவாமி அப்படியே சிருங்கார சுவையுள்ள மோகன கீதம் ஒன்று பாடுங்கள் நான் அவனை பிடித்து ஆடுகிறேன் மோகன கீதம் நான் இருக்கும் சோக நிலையில் மோகமா கீதாஞ்சலி வேப்ப மரத்தில் மகிழும்பு மலர்வதுண்டா மனமிருந்தால் மனோரஞ்சிதமும் மலருமே சுவாமி தாங்கள் பெற்றுள்ள கலைவளம் சாமான்யம் அல்லவே வளம் இருந்து என்ன செய்கிறது மனம் இல்லையே நினைத்தால் நெஞ்சு விடுத்து விடும் போல் இருக்கிறது என் கண்மணி அமுதா எங்கே கலகி நிற்கிறாளோ என்னம்மா இது என் கண் எனக்கு எதுக்கம்மா பூ அம்மா தலையிலையும் பிரியமா வச்ச அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க அடி சக்காச்சு மகளே என் மேல அடி நியாயம் கட்டுற ஏண்டி அனாத நீ இது கேட்டுக்கிட்டு அடி இருக்க
இல்லம்மா. என்னடி இல்லம்மா, வெட்டிக்கல பேசலாம் ஒண்ணு வச்சிருக்கிறேன். ஓடி, தோட்டக்காரன் வீட்டுல வரவு கொண்டாந்து போட்டிருக்கான். வீட்டுக்குள்ள எடுத்து போட்டு ஜண்ட தோறு. குழந்தை விக்ரமன் பிரதாபன் எப்படி கஷ்டப்படுகிறார்களோ. சாமி, தாங்களே சதம் என்று நம்பும் இந்த அடிமைக்கு தங்கள் மனதில் இடமே கிடையாதா? கீதாஞ்சலி, அலைக்கடல் துரும்பு அலங்கோல சித்திரன்னா, பரிதாபத்துக்குரிய என் நிலை தெரிந்துமா இந்த கோரிக்கை? அப்படியானால் தன் வாழ்வையே தங்களுக்கு அர்ப்பணித்து விட்டு இந்த பேதையின் நிலைமை என்னாவது சுவாமி? எந்த உடமை இருந்து என்ன பயன்? தங்கள் அன்புடைமை ஒன்றுதானே என் சொத்து சுகம் சீர் சிறப்பெல்லாம். ஜீவனை நாடி துடிக்க இந்த உடலுக்கு உயிர் ஊட்டுங்கள். அனுராகத்திலே எழுந்து அலைகடலாய் குமுறும் என் வாழ்வின் கீதத்திற்கு தங்கள் அன்பெண்ணும் இன்ப துருதி ஊட்டுங்கள். என் இதய வீணை தங்கள் கலைக்கரத்தால் மீட்டுங்கள் சுவாமி. அல்லல் படும் குடிகளுக்கு நீதி வழங்கும் வண்ணமும் அன்புக்காக ஏங்கி தவிக்க இந்த அவலைக்கு அநீதி வழங்கலாமா? கலைவேந்தனின் காலடிகளை தஞ்சமென வீழ்ந்து கிடக்கும் இந்த கலைமலரை புறக்கணிக்காதீர்கள் சுவாமி, புறக்கணிக்காதீர்கள். கீதாஞ்சலி, உனக்காக வருந்துகின்றேன். என் உள்ளம் நிறைந்த அவதவல்லி என் உடலோடு கலந்து சிந்தை உயிர் அணு ஒவ்வொன்றிலும் உறைந்து கிடக்கிறாள். என் நெஞ்சை விட்டு அவளை பிரிப்பது என் ஆறுயிரையே போக்குவதாகும். ஏண்டிம்மா, படத்தை கொண்டாந்து வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீட்டு நெரிச்சுக்கிட்டு நேரத்தை பாக்குறிய? சிவனேஸ்வர வீட்டு சோறு தெருவிலியா கிடக்கு? இது ஆச்சம்மா, முடிஞ்சதும் தண்ணி எடுக்கிறேன். நீ எடுப்பியோ நடிப்பியோ, என் வீட்டு தொட்டியில அண்டா குண்டாவில தண்ணி பஞ்சமே இருக்க கூடாது, அவ்வளவுதான். சரிம்மா. என்ன தெரியல? உன் மேல ஒரு குற்றம் இருக்கு, அதனாலதான் உன்ன அழைச்சிட்டு வந்திருக்கேன். நட, என் மேல ஒரு குற்றம் இருக்கா? நான் ஒரு குற்றமும் பண்ணலையே, நான் கல்யாண தரகனாச்சு. தரகன் செஞ்ச குத்தம் தான்டா தலைக்கு மேல வந்திருக்கு, புறப்படு. ஐயோ, என் தொழில நான் யாருக்குமே துரோகம் நினைச்சது இல்லையே. துரோகமே செய்யலையா? எனக்கே துரோகம் செஞ்சிருக்கு. உன் துரோகத்தால் பாதிக்கப்பட்டவனை பாரடா, உன் சூழ்ச்சிக்கு பலியாக்கப்பட்டவனை பாரடா. என்ன செய்ய போற சொல்லு? அதுக்குதான் நீயே வழிய கண்டுபிடிச்சு விட்டியே. தேசம் இங்க போட்டா பத்தாது, போட வேண்டிய இடத்துல நீ போட்டு காட்டணும். எந்த ஒரு காரியத்துக்கும் தேசம் போட்டாதான் வெற்றியா செஞ்சு முடிக்கலாம். இந்த மாதிரி உன் விஷயத்த இப்பவே போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நல்லப்பா, என்ன நம்பப்பா? அண்ணே, சத்தியமா உன்னை நம்புறேன். அண்ணே, ஓடு, ஓடாத, பற. அண்ணே, காரியத்தை வெற்றியா. தேவி, அமுதவல்லி இறந்து போயிட்டா நம்பினால் ஒழிய மகாராஜாவோட மனம் திரும்பாது. இத நீங்க நம்புறீங்களா இல்லையா? நம்புகிறேன் அடி. ஆனாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறீங்க. ரொம்ப சரி. அவ உசுரோட இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இருப்பதும் தெரியாது, இறந்ததும் தெரியாது. இல்ல ஏமா இந்த தயக்கம்? வாழறதுக்கும் சரி சாவறதுக்கும் சரி வல்லமை வேணும் தேவி. துணிஞ்சவங்களாலதான் துயரத்தை வெல்ல முடியும். மகாராஜாவை நம்ப வைக்கிற ஏற்பாடுகளே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். வாங்க, தைரியமா சொல்லுங்க செய்திய. போங்கம்மா. தேவி, தைரியம், தைரியமா நடந்துக்கணும். சொல்லுங்க தேவி, சொல்லித்தானே ஆகணும். யார், என்ன, என் அமுதா கிடைத்து விட்டாளா? அமுதா, அமுதா இறந்துட்டுதாய். குழந்தைங்க காட்டுல மிருகங்களுக்கு பலியாயிட்டுதாய். தேடி வந்திருக்கிறது மகாராஜா. என்ன, அமுதா இறந்து விட்டாளா? இறந்து விட்டாளா? என்ன அமுதா, ஆமாங்க மகாராஜா. அமுதா, அன்பு செல்வங்களா, மடிந்து விட்டீர்களா? இந்த பாவியை விட்டு விட்டு என்றேனும் உங்களை சந்திப்போம், இன்பமாக வாழ்வோம் என்ற நம்பிக்கை ஒழிந்து விட்டதா? நாடு இழந்து நகர் இழந்து
தியாக தம்பியை பிரிந்து நீங்கள் இருக்கின்றீர்களே என்று தம்பியை வைத்துக் கொண்டிருந்தேன். வாழ்க்கையில் மண்ணை போட்டு விட்டீர்களே. அமுதா, பிரதாபா, நீங்கள் எல்லாம் போய் இனிமேல் எனக்கு உயிரிழந்து என்ன பயன்? எனக்கே இந்த வாழ்வு, எனக்கே இந்த வாழ்வு, எனக்கே இந்த வாழ்வு. என்னால் பார்க்க முடியவில்லை இந்த பரிதாபத்தை. அடியே, உன்னை வீடு வரைச்சு கோலம் போட சொன்னேனா? இப்படி கோலம் அவன் பாராக்க சொன்னேனா? அம்மா, கோலம் அழகா இருக்கம்மா. இருக்கும்டி இருக்கும். பானை நிறைய கோலமா இருக்குது இல்ல? இப்படி கொட்டம் அடிக்க கோலம் அவன் தெருவுல ஒண்ணும் கிடக்கல. கொண்டா அம்மா கோலம். ஆமாண்டி, அலங்கோலம். நாய குளிப்பாட்டி நடுவுட்டுல வச்ச மாதிரி வச்சனில்ல, சிங்காதன கோலம் போடுவேன், சீரடியும் வச்சிடுவேன். கர்த்தரம் பிடிச்சவளே, நீ வீட்டை விட்டு தொலைஞ்சாதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும். தொலைஞ்சு போ. கண்ணு, தூங்க மாட்டேன். பாடினாதான் எனக்கு தூக்கம் வரும். அது கட்டுதுபோ. கல்யாணம் ஆகியும் கண்ணின்னு சொல்லுவாங்க. நீ என்னடா அண்ணா, என்ன கல்யாணம் ஆகாமல பெரிய சம்சாரியே ஆகிடுவ போல இருக்கு. இப்ப நீ பாடல, புதப்பா வந்ததும் சொல்லு, நடிக்க சொல்லுவேன். அப்படியா? இந்த வாரு எனக்கு தாலாட்டு பாட வராது. வேணா ஒப்பாரி பாடட்டுமா? பாடுமானாக்கா? ஆமா புள்ள, இப்பவே தாலாட்டி கத்துக்கோ பையனை. ஏன்னா குந்தலபுரி மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். எப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாப்பா. இந்த வாருள்ள, நீ கெஞ்சினாலும் சரி மிஞ்சினாலும் சரி, நீ வந்தாலும் சரி வரலேனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஆமா. ஓய், நேரம் நெருங்கியாச்சுல்ல, தாலி கட்டலாம் இல்லையா? வணக்கம் அண்ணையா. கணக்கு படி நாளி ஆகுது. ஐயர சீக்கிரம் ஆகட்டும். நாளி கட்ட வேற ஆகுதுன்னுதான். என்ன என்ன பையன், யாரு, என்ன சொல்றான்? இவன் ஒரு வாழ பயலுங்க, எங்கேயோ இருக்க வேண்டியவன் இங்க இருந்துட்டு என் கழுத்தை அறுக்கிறான். இந்த பாரு, என்ன வாழ தோல் ஏதாவது சொன்ன அப்ப நான் பாத்துக்க. ஆமா பின்னாடி உட்கார்ந்த. ஏமா அழகுற, அழகாதாம்மா. புதப்பா பிடிக்கலையே உனக்கு? பழையப்பா வீட பாக்குறதுக்கு கொழுக்கொழுன்னு ஜோரா இருக்காரு, நீனும் சும்மா அழுதுகிட்டே இருக்கிறிய. புதப்பா மாதிரி நீ ஜோரா இருக்க வேண்டாம். எங்க எங்க என்னது புது அப்பாவா, பழைய அப்பான்னு வர சொல்றான்? யோ, இல்ல யாரா தம்பி நீ? இருங்க இருங்க, நான் சொல்றேன். இது வந்து எங்க அம்மா, அங்க உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் எங்க தாத்தா. ஓஹோ, அது ஆத்தா, இது தாத்தாவா? மட்டு மரியாதை தெரியாத பசங்களா? டேய் மன்னாரு, உன் வேலையை என்கிட்டயே காட்டிட்டியா? கன்னி பொண்ணை பாதிச்சு வாடானா கண்ணு மாடு மாவட்டியா இருந்திருக்கிறேன். ஐயா ஐயா, ஏன் அப்படி அநியாயமா பேசுறீங்க? என் மகள் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணையா? அதுல அந்த பையன் வந்து ஆய முட்டா எலி மூஞ்சி பயல, எங்களை எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்ச, இப்ப அவனை என்ன செய்யறோம் பார். ஐயோ அயோக்க பயல, ஐயா ஐயா ஐயா, நீங்க கொஞ்சம் நிதானமா கேளுங்க ஐயா, உண்மையை சொல்லிடுறேன். உள்ளதாவது நல்லதாவதுரா, ஊர கடுத்த பசங்களா இப்ப என் பேரை எடுக்க வந்திருக்கீங்க? உங்க எல்லாத்தையும் இப்ப ஒழிச்சிட்டு மறுவேல பாக்க.
பத்து வருஷமா பாதுகாத்து மானாமது மண்பான எல்லாம் மண்ணா போச்சு நாசமா போச்சு. இவளோட இங்க வந்து குந்திக்கிட்டு இருக்க இந்த பொண்ணோட வாடையே நம்ம வீட்டுல வரக்கூடாது. சித்தப்பா சித்தப்பா நீங்க பேசாம இருக்க சித்தப்பா, இது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு சித்தப்பா, இது ஏற்கனவே எனக்கு தெரியும். அப்படி சொல்லப்பா. அப்படியா விஷயம்? அப்ப அந்த வாலு இந்த பையனை நான் தான் சித்தப்பா வளர்த்தேன். இவனை இந்திரபுரி ஆத்தாங்கரையில இருந்து பார்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். இவன் யாரு பெத்த பிள்ளைன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவன் உங்க அப்பா யாரான்னு கேட்டா எங்க அப்பா மகாராஜாங்கிறான். அதான் அப்பதான் சொன்னே அவ அம்மா அவனை ஆள பிறந்தவனேன்னு தாளாட்டி இருப்பாங்கன்னு. அப்படி சொல்லாத மன்னாரு, ஒருவேளை நிஜமா இருந்தாலும் இருக்கலாம். நானும் அதே காட்டுல இருந்தா ஒரு பைத்தியக்காரனை புடிச்சு கொண்டாந்து வீட்டுல வச்சிருந்தேன். இப்ப அவனோட பெரிய சக்கரவர்த்தின்னு சொல்லி இந்த நாட்டு ராஜாமாவிலே கொடுத்து வச்சிருக்காங்க. ஏண்டா இலை, இதுக்குத்தான் அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன்னு சொல்லி இந்த வேஷம் போட்டு இப்படி கூத்தாண்டியா? இல்ல சித்தப்பா இல்ல, முந்தின கல்யாண ஏற்பாட்டுல இவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க அதுக்குதான். பழைய கதையை விட்டு தாண்டா, முதல்ல கல்யாணத்தை முடிச்சுக்கிடுவோம், அப்புறம் அந்த பையனை பத்தி விசாரிப்போம். டேய் தாலியாவது மிஞ்சிச்சா, அதுவும் கராட்டாவது போயிடுச்சா? இல்ல சித்தப்பா, அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. என்னயா தேங்காய கரண்டுகிட்டு நிக்கிற, முதல்ல சொல்லியா இல்ல கட்டா தாலியங்கிற? சரி சித்தப்பா, மக்களை பெத்து மகாராஜரா இருங்க. அவாடி நல்லப்பா, முடிச்ச பலமா போனப்பா, செல்லத்தை கடைசி வரையும் விடாம ஓடி தேடி கழுத்துல தாலியை கட்டிவிட்டேன். சபதம் நிறைவேறி போச்சு என் பணமோட. சரி சரி, சபதம் என்ன சபதம்? கல்யாணம் ஆனா மீன்சி எடுக்கிறேன்னாரே. அப்படியா சொன்னாங்க? இன்னும் என்ன வெக்கம், மீசையும் எடுத்தாச்சு ஆசையும் முடிச்சாச்சு. இந்த வருமா இப்ப என்ன சொல்ற? ஆம்பள சிங்கம் ஐய தெரியுதே ஆனலகா, உங்க மோர பவுச்சு சொல்லமா என் கண்ணே வத்திரம் இல்ல. ஓ சித்தவா, நாங்க விட முடியாது. வட திருட்டு பையில ஐயா கருணை காட்டுங்கள் ஐயா. ஐயா விக்ரமா, என்ன விக்ரமா? எங்க விக்ரமன் இன்னும் காணோம்? அண்ணன் ஊர்ல விக்ரமனை புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டாங்களா? ஆமா, கட்டாயம் தண்டிச்சிருவாங்க.
என்ன சொல்கிறாய்? குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா மறுக்கிறாயா? நீதிபதி அவர்களே, என் மகன் திருட முயன்றது உண்மைதான், மறுக்கவில்லை. பாலப்பருவத்தில் செய்த பிழை கருணை கூர்ந்து மன்னியுங்கள். இந்த நாட்டின் சட்டப்படி திருடுவது மன்னிக்க முடியாத குற்றம். திருடனுக்கு பரிந்து பேசுவதோ ஆதரவு காட்டுவதோ தவறான செயல் அம்மா, தவறான செயல். பெற்ற பிள்ளையின் மீது தாய்க்கு பாசம் இருக்கும், தந்தைக்கும் பாசம் இருக்கும். ஆனால் எனக்கு பாசம் எதன் மீது தெரியுமா? சட்டத்தின் மீது. கருணையை விட சட்டம் மிகப்பெரிது. சாதாரண மனித உணர்வை மதித்து கருணைக்கு இடமளித்து விட்டால் சட்டம் பயனற்றதாகிவிடும், குற்றங்கள் மலிந்துவிடும். கல்வனுக்குரிய தண்டனை உன் மகன் பெற்றே தீர வேண்டும். மாற்றார் துன்பமறியாத மதலை சிறுவனையா, அனாதரவான நிலையில் அரும் பசி மாற்று வழி என்று தீச்சியலுக்கு துணிந்து விட்டான். சூழ்நிலையால் தவறிவிட்ட பாலகன். நம்ப முடியாது தாயே, நம்ப முடியாது. இந்த வயதிலேயே திருடுபவன் பரம்பரை வழியில் வந்த பக்கா திருடனாகவே இருக்க வேண்டும். நிறுத்துங்கள். சகவாச தோஷத்தால் என் சிறுவன் திருடிவிட்டதற்காக எங்கள் பரம்பரை குறைத்து கூற வேண்டாம். பாராண்ட மன்னன் மனைவி நான், ஆள பிறந்த அருமை செல்வன் என் மகன். நீதியை பரிபாலிக்கும் மன்னரின் மனைவியை பாருங்கள். பிறர்வர்களை காப்பாற்ற போகும் இளவரசரை பாருங்கள். பலே திருடனும் இந்த பசுப்புக்காரியும் மன்னர் பரம்பரையாம், மன்னர் பரம்பரை. சுந்தர நாட்டின் சட்டப்படி திருட்டு குற்றம் புரிந்த இந்த சிறுவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். நாளை மறுநாள் சூரியோதயத்தில் நிறைவேற்றப்படட்டும். மலையாய் குமுறுகிறதா என் இருதயம்? புரந்தரனால் ஏற்பட்ட பொல்லாங்கு நம்மை திசைக்குழுவராய் பிரித்துவிட்ட போதிலும் முத்தமகனாவது கிடைத்தா என்று பாவினான் மகிழ்ந்தேன். என் மகிழ்ச்சியில் மண் விழுந்து விட்டதே விக்ரமா. மறுபிறப்பிலும் மகனாக பிறக்கும்படி அதே ஆஜி. மகனே விக்ரமா, தந்தைக்கு பிறகு சிங்காதனம் ஏற வேண்டியனே, நாளை தூக்கும் மேல ஏறப் போகிறாயே விக்ரமா. நான் எப்படிடா பொறுப்பேன்? இந்த துயரத்தை நான் எப்படிடா பொறுப்பேன் விக்ரமா? அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாயவலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. மறந்தாடும் கிளையே,
நிலையே குழைந்தாய் உண்மையிலே தன்னை மறந்தாடும் சிலையே தங்க தமிழ் பாடும் கலையே சிலையே கலையால் நிலையே குழைந்தாய் உண்மையிலே குழமிரல் துணாடி புறவே கொண்டாடி குழமிரல் துணாடி புறவே கொண்டாடி கனிந்து முதிர்ந்த காதல் கனை நினைந்து மனம் புரிகிடுதும் வாழ்வு நிலை அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாயவலை அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை இன்ப நிலை இன்ப நிலை கொஞ்சு மொழி குழந்தைகளை பிரிந்த போது கொஞ்சு மொழி குழந்தைகளை பிரிந்த போது நல்ல குலவுள தாமனைவிதனை இழந்த போது நல்ல குலவுள தாமனைவிதனை இழந்த போது தம்பி தன்னை பறி கொடுத்த நேர்ந்த போது தம்பி தன்னை பறி கொடுத்த நேர்ந்த போது சம்காரம் எல்லாம் அழிந்த போது வாழ்வு ஏறு அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாஜவலை 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 அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை ஏது இன்ப நிலை ஏது இன்ப நிலை ஏது இன்ப நிலை என்னங்க யார் அது தேவி தேவி என்னை காப்பாற்றுங்கள் தேவி யார் நீ அவர் மனைவி இங்கு எதற்கு வந்தாய் மணாளரின் குரல் கேட்டேன் காண வேண்டும் என்று ஓடி வந்தேன் அவர் உன்னை பார்க்க மாட்டார் பார்க்க துடிக்கின்றனவே என் பாழும் கண்கள் உன் கண்கள் துடித்து என்ன செய்வது அவர் கண்களை இழந்து விட்டாரே கண் இழந்து விட்டாரா என் கணவர் கண் இழந்து விட்டாரா தேவி என் கணவரா உண்மையாகவா கண் இழந்து விட்டாரா அது மட்டுமல்ல இப்போது அவர் எனக்குரியவர் என் கணவருமாகிவிட்டார் உங்கள் கணவராகி விட்டாரா என் சுவாமி என்னை மறந்து விட்டாரா சுவாமி நீ இறந்து விட்டதாகவே நம்புகிறார் இனி அவரை பார்த்தும் பயனில்லை பேசாமல் வந்த வழியே போவது உனக்கும் நல்லது அவருக்கும் நல்லது நான் போக வேண்டுமா நானா போக வேண்டும் அரண்மனையிலே அந்தகராகி விட்ட என் கணவர் சிறைச்சாலையிலே மரண தண்டனை பெற்ற என் மகன் இந்த நிலையிலே இவர்களை விட்டு நான் எங்கு போவேன் எப்படி போவேன் போய்த்தான் தீர வேண்டும் ஒரு கூண்டிலே இரண்டு கிளிகளுக்கு இடமில்லை தேவி விரட்ட வேண்டாம் என்னை கட்டுமீறிய துயரத்தால் கலங்கிய நெஞ்சிலே நெருப்பு கொட்ட வேண்டாம் நானும் பெண்தானே என் தலையில் மண்ணை போட்டுக்கொள்ள நான் தயாராக இல்லை தேவி உங்கள் வாழ்வை நான் மறுக்கவில்லை மணந்தவரை பார்க்கவே அனுமதிக்க மறுக்கின்றாயே நியாயமாயுது நீதிதானா பெண்ணுக்கு பெண் துரோகம் இழைப்பதா துடுக்கு பேச்சு ஊழடி வாயு நீதி நேர்மையை காட்டிலும் என் கணவரின் சந்தோஷம் எனக்கு பெரிது இறந்து போன நீ உயிர் பெற்று வந்து எங்களது இன்பத்தை மண்ணாக்க பார்க்கிறாயே அடி பாவகி நீ அவரது உண்மையான மனைவியானா அவரது சுகம் அவரது நன்மை முக்கியம் என்று கருதினா எங்காவது போ தலைமறைந்து வாழ் போ போய்விடு ஆம் தேவி ஒப்புக்கொள்கிறேன் அவரது நன்மை அவரது சுகமே எனக்கு பெரிது நடைப்பிணமாக வாழவும் நான் சம்மதிக்கிறேன் ஆனால் அவரை பிரிவதும் சாவதும் எனக்கு ஒன்றுதான் ஒரு வேலைக்காரியாக அவருக்கு பணிபுரியும் பாக்கியத்தை யாவது எனக்கு கொடுங்கள் தேவி கருணை காட்டுங்கள் தேவி சரியான வேலைக்காரிதான் பஞ்சுப்பொதி அருகே நெருப்பு வைக்க சொல்லுகிறாயா இது அணைந்து போன நெருப்பு ஆபத்து வராது தேவி மனைவி என்ற உரிமை கோர மாட்டேன் மறந்தும் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்னை ஏமாற்ற பார்க்கிறாய்
இல்லை தேவி, நம்புங்கள், என்னை நம்புங்கள், சத்தியமாக சொல்லுகிறேன். அப்படியானால் வேறு பெயருடன் நீ வேலைக்காரியாக இருக்க வேண்டும். சம்மதமா? சம்மதம் தேவி, சம்மதம். சரி தேவி, தயவு செய்து ஒரு வரம் அருள வேண்டும். இன்னும் என்ன வேண்டும்? குற்றம் புரியாத என் மகன் தங்கள் ஆட்சியிலே கொலை தண்டனை பெற்றிருக்கிறார். கருணை காட்டி அவனை விடுதலை செய்ய வேண்டுகிறேன். நீ யார் என்பதை அவன் வெளிப்படுத்தி விட்டால் வேதனை நேர்ந்து விடுமே. அது என் பொறுப்பு, நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் தேவி. நல்லது, விரைவில் விடுதலை செய்வோம். தேன்கடிய போக்குறதுக்கு கொள்ளி கட்டியால தலையை சொரிஞ்சு விட்டாலும் ஒரு சொகுசுக்கார். அந்த கதையால இருக்கு உங்க ஏற்பாடு. அம்மா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பைத்தியகாரி, எனக்கா சொல்லுகிறாய்? கேளடி, அவள் மான உணர்ச்சி படைத்தவள், சத்தியம் தவற மாட்டாள். இருந்தாலும் தன் கணவனோடு நான் கொஞ்சி குலாவுவதை பார்த்து பார்த்து வெந்து வெடித்து தானாகவே தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாள். பாரேன் அந்த வேடிக்கையை. என்னமோம்மா, நான் நம்பல. அவ சங்கதி இருக்கட்டும், அந்த திருட்டு பயல விடுதலை செய்யறது எவ்வளவு பெரிய அபாயம் தெரியுமா? நம்மை மீறி என்னடி செய்து விடுவான்? அம்மா, தாய் பாசம், தந்தை பாசம், மகப்பாசம், இதெல்லாம் எவ்வளவு சக்தி உள்ளதுங்கிறது உங்களுக்கு தெரியாதுமா? அந்த நண்டு பயல வெளியே விட்டா நிச்சயமா நம்ம எண்ணத்துல மண்ணுதான். கல்லுல பொறிச்சு வைங்க. நான் வாக்கு கொடுத்தபடி விடுதலைக்கு கட்டளையும் பிறப்பித்து விட்டேனே. பிறப்பிச்சா என்னம்மா? எனக்கு உத்தரவு கொடுங்க. உங்க விடுதலை உத்தரவு போறதுக்குள்ள அந்த பய உலகத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிடுவான். நந்தினி, பயப்படாதீங்கம்மா, பயந்தா உங்க வாழ்வு பாழாயிடும். சரி, யாரும் இல்லையா? கீதா, கீதா, கீதா. கீதா வந்து விட்டாயா? கீதா எங்க போய்விட்டாய்? ஏன் பேசாமல் இருக்கிறாய்? என் அமுதாவாக இருந்தால் இப்படி திண்டாட வைப்பாளா? என் மனசு அவளுக்குத்தான் தெரியும். இது என்ன? ஏன் அழுகிறாய்? யார் நீ? என்ன நேர்ந்தது? ஏன் பேச மறுக்கிறாய்? சொல், சொல், சொல். என்ன சுவாமி, என்னது? கீதா, யார் இந்த பெண்? ஏன், வேலைக்காரி அண்ணம் என்ன செய்தா? நான் கேட்பதற்கெல்லாம் பேசாமல் இருக்கிறாளே, ஏன்? பேசுபவர்களிடம் பேசினால் தானே பதில் கிடைக்கும். ஊமையிடம் பேசினா? ஓ, ஊமையா அவள்? ஐயோ பாவம். எப்படியும் சமாளிப்பேன்னு தான் தனியா விட்டேன், எக்கச்சக்கமா போய் மாட்டிக்கிட்டிய. அண்ணே, இனிமே எங்க அம்மா விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது. நான் எப்படியாவது தேடிக்கிட்டு போயே ஆகணும். ஒரு தம்பி, அம்பாளை பார்க்கத்தான் வேணும். ஆனா இப்ப நம்ம அரண்மனை பக்கம் போறது ஆபத்து. அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கிறத அப்படியே சுத்துக்கால் போட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் ரகசியமா அங்க போய் அவங்கள கூட்டி வந்துருவோம். விசிறடி,
பழங்களின் தித்திப்பு எப்போது சுவாமி அதிகமாகிறது? பருவத்தால் கனிந்த போது. கனிந்த பழங்களை சுவைத்து சாப்பிட விரும்புவது எப்போது? ஏன், பசி வந்த போது? பசி வந்த போதுதான், சந்தேகமில்லை. ஆனால் எந்த பசி சுவாமி? எந்த பசியா? விசித்திரமான கேள்விதான். விசித்திரம் கேள்வியில் இல்லை பிரபு, அதை உணர்ந்தும் உணராதது போல் நடிப்பதில் தான். நடிப்பா? ஓ, இப்போதுதான் புரிந்தது. இதய பசியுள்ள காதலனும் காதலியும் ஒன்று கூடி இன்பமாக விளையாடி மாற்றி மாற்றி கடித்து தின்னும் போதுதான் சித்திப்பு அதிகம் என்று சொல்ல விரும்புகின்றாய் இல்லையா? சொல்வதோடு மட்டுமல்ல. அமுதா, அமுதா, என் ஆருயிர் அமுதா இங்க வந்திருக்காளா? செத்து போன அமுதா எப்படி சுவாமி உயிர் பெற்று வர முடியும்? வெறும் மனப்பிராந்தி, வேதனை நிழல், மறந்து விடுங்க. மறப்பதா? என் ஆருயிர் அமுதாவை மறப்பதா? தேவி, நாளை மறுநாள் காலை மன்னவரின் கண்கட்டை அவிழ்க்க வருவோம் என்றும் பார்வை கிடைத்துவிடும் என்றும் தங்களிடம் கூறும்படி குருநாதர் கட்டளையிட்டார்கள். அமுதா, 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 அமுதா! என்ன பிதற்றல் சுவாமி, அமுதா எங்கே இருக்கிறார்? தங்களுக்கு கண் கிடைப்பது என் பாக்கியம் என்று நானல்லவோ மகிழ்ந்தேன். என்ன மகிழ்ந்தவள் நீயா? மகிழ போகிறவளும் நான் தான். வாருங்கள். நீயா? மரணம் அடைந்தவளை நினைத்து ஏன் மனம் குழம்புகிறீர்கள்? சற்று இருங்கள், குளிர்ந்த பானம் கொண்டு வருகிறேன். அண்ணம், நீ இனி எந்த காரணத்தை கொண்டும் மன்னரின் அருகில் நெருங்கவோ பார்க்கவோ கூடாது. தேவி, மன்னியுங்கள், என்னை மறந்துவிட்டேன். இனி ஒரு காலம் இது போல் தவறு செய்ய மாட்டேன் தேவி. இல்லை இல்லை, உன்னை நம்ப முடியாது. நீ இங்கு இருந்தாலே ஆபத்துதான், போய்விடு. தேவி, கொஞ்சம் கருணை காட்டுங்கள். தூர இருந்து அவரை கண்ணால் பார்க்கும் பாக்கியத்தையாவது தாருங்கள் தேவி. நல்லது, இனி ஒரு முறை இப்படி செய்தால் அரண்மனையை விட்டே ஓட வேண்டியதுதான். ஞாபகம் இருக்கட்டும். ரொம்ப சாமர்த்தியமா நடந்துட்டுதான் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையாம்மா? போனால் போகிறதடி, அவள் எட்ட இருந்து பார்ப்பதால் நமக்கு என்ன கெட்டு போகிறது? ஒன்னும் கெட்டு போகாது. ஆனா நாளைக்கு மன்னவருக்கு கண் பார வந்துட்டா என்ன ஆகும்? இதை நான் எண்ணி பார்க்கவில்லையே. இப்பொழுது என்ன செய்வது? என்ன செய்வதா? அரசருக்கு கண் கட்டு அழுக்கிறதுக்குள்ள அமுதா செத்தாகணும். பயப்படாம இந்த வேலை எங்கிட்ட விட்டுடுங்க, நான் பார்த்து. நந்தினி, என் வாழ்வு உன் கையில். அண்ணம், எதிர்பாராத ஆபத்து ஒன்று என்னை பற்றி கொண்டது. சங்கடமான நிலைமை, அவசரமாக உன்னை சந்திக்க வேண்டும். தோட்டத்து குடிசைக்கு உடனே வரவும். மன்னன் மகேந்திரன். மனைவி என்ற உரிமை கோர மாட்டேன், மறந்தும் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இல்லை, ஆபத்திற்கு பாவம் இல்லை. Thank you.
கட்டுப்படுத்த முடியாது.
மக்கள் பணியே இறைவன் பணி, கடமையை செய்வோம். குழந்தை பிரதாபனும் கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளவோ சந்தோஷமாயிருக்கும். வாஸ்தவம் தான் அமுதா. மன்னா, வென்றது அன்பு, வென்றது பாசம். பிரிந்து வருந்திய நீங்கள் மீண்டும் களங்கமற்ற பாச வலைக்குள்ளே இணைந்து விட்டீர்கள். வாழ்க அன்பு, வாழ்க அறம். இந்த விழாவிலே எனது சிறிய அன்பளிப்பு. பாசத்திற்காக தன் உயிரியே தந்த என் அருமை தம்பியின் ஞாபக சின்னம், மறக்க முடியாத தியாகத்தின் புனித வடிவம். சுவாமி, வாழ்க நின் பற்றம், வாழ்க நின் செங்கோல். ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர மகேஷ்.